நான் உங்கள் சக்தி. இன்னைக்கு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தம்ப்நெயில பார்த்துருப்பீங்க. நம்ம போன பிளாகில் வந்து ஃபஸ்ட் பார்ட் காட்டியிருக்கோம், அதாவது நம்ம வைதேகி ஃபால்ஸ் போனது. இப்போ வந்து செகண்ட் பார்ட் நம்ம காட்ட போகிறோம். நம்ம வைதேகி ஃபால்ஸில் போனது, அங்கே நடந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் அங்கே முடிச்சுட்டு நம்ம குரூப் ஃபீல்ஸ்லாம் போயிருந்தோம். அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சில என்ன சொல்கிறது, ஒரு மசாஜ் சேர்னு சொல்லி ஒன்று பார்த்தேன், அதுவும் நான் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், பாருங்கள். நம்ம எல்லாமே இதிலே பேச வேண்டாம், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து இன்னும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களால் உடனே பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் நான் கேம் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். சார்ஜ் கம்மியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் தூரம் போய் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நரசிபுரம் போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 7.8 கிலோமீட்டர்ஸ் தான் போயிடுவோம், பக்கத்து பக்கத்துக்கும் போயிடுவோம். ஏதோ கிராமத்துக்குள்ளே போயிட்டுருக்கோங்க. இப்போ எங்கே இருக்கோன்னு எனக்கே தெரில. ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். இங்கெல்லாம் வீடு கட்டி வச்சுருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, வாழை வாழை தண்டு அதெல்லாம். நீங்க நிப்போ நேராவா? ஆமாம், அந்த கிட்ட தான் போவோம். பிரச்சனை கார் இல்லைங்க, அதுங்க டெம்போ கார். என் ஃப்ரெண்டு வீடு இருக்கிறீங்க அருண்னு சொல்லிட்டு, அருண்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வீடு இருக்கு. பூரா விவசாய பூமி தான். பாருங்க நரசிபுரம் தானே. ஆமாம், நரசிபுரம் ஈஷா யோகா குப்பையை கொண்டு வந்து இங்கே கூட்டிகிட்டு இருக்காங்க. ஆ பார்த்தீங்களா, ஈஷா குப்பையை கொண்டு வந்து இங்கே கூட்டிகிட்டு இருக்காங்க. கவனிச்சிங்களா? நேற்று சிவன் ராத்திரி நைட்டு ஃபுல்லாக இல்லை, நேற்று சிவன் ராத்திரி இல்லை, நைட்டு ஃபுல்லாக அங்கே இது பண்ணிகிட்டு இருந்துருப்பாங்க. அந்த டஸ்ட், அந்த டஸ்ட்டெல்லாம் கொண்டு வந்து இங்கே கொட்டிகிட்டு இருக்காங்க காட்டுக்குள்ள. ஒரு யாரும் தெரியுதா? செக்கி இருந்தார்ல போர்டில், பார்க்கலையா? பார்க்கல. இப்போ போனால் ஈஷா, ஈஷா போகிறதா? ஈஷா போகலாமா? வரும்போது ஐயோ வேணாம், மண்டக்காயவே இல்லை, வேணவே வேணாம். அது ஒன்று ஒரு நாள் ஏர்லி மார்னிங் போகலாம். ஓ, ஸ்பீட் பிரேக்கர். நான் இப்போ இங்கே வந்துட்டோம், பக்கம் வந்துட்டாங்க. போனோம்னா அங்கே வந்து மொட்டை கிரவுண்டு, மரம் செடியெலாம் எதுவுமே இருக்காது அந்த சைடு. கொஞ்சம் ஜாலியாக வந்துட்டுருக்கு. அதனால் ஃபுல்லாக வெயிலில் நம்ம கருகிடுவோம். அதுவும் இல்லாமல் அங்கே உள்ளலாம் சரியான ரேட்டு, ரோடு அந்த ஓட்டம் சரியான ரேட்டு, ஸ்ட்ரெயிட் ரோடு, ஸ்ட்ரெயிட் ரோடு. ஏ வைதேகி ஃபால்ஸோட ரோட்டுக்கு வந்தாச்சு. ஆமாம், நான் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் வந்திருக்கேன் இந்த ரோட்டில். இப்போ நாங்கள் ஆஃப் பண்ணிட்டா? ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிடுறேன், இதே ரோடு தான். மழை தான் பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில். எந்த காலேஜ்? ஏதோ ஒரு காலேஜ் இங்கே இருக்குங்க, கோவை கலைமங்கலம் என்னமோ ஒரு காலேஜ். டெய்லி இங்கிருந்து வந்துட்டு போகிறாரா? அங்கே சரி, அந்த டைமிங் தானே பஸ்ஸு, காந்திபுரத்தில் ஒரு பஸ்ஸு ஏறி விட்டோம்னா போதும், ஒரு வட்டார் மேலே ஆயிரும். இந்த ரோடு தான், இந்த ரோடு தான் நான் வந்திருக்கேன், இங்கேயே உட்காந்துட்டு இருந்திருக்கேன் நான். சென்டர் மலை பாருங்க, அந்த இடம் இப்போ மருதமலைக்கு போனோம்னா அந்த சென்டர் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு குறைஞ்சி தான் மலை இது கட்டியிருப்பாங்க. சம்பவம் நம்பி நமக்குன்னு விடுங்க, இங்கே யானையெல்லாம் வரும். நான் நாய் தானே குறுக்க வந்தது, யானையெல்லாம் வரும். அப்புறம் என்ன,
கண்டென்ட் தான். சரியான ஸ்பாட்டு தண்ணி இருக்காதுன்னு நினைக்கிறீங்க, வறண்டு போய் கிடக்குது. இவ்வளோ வறண்டு போய் கிடக்குது. வா வா வா. இன்ஸ்டா ஆன் பண்ணுறனா ஆன் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்குல்ல. இன்ஸ்டா ஆன் பண்ணுறனா ஆன் பண்ணிக்கோங்க. நல்லா தெரியும்னா பண்ணலாம். அவங்களும் பயந்துருப்பாங்க, நம்ம ரொம்ப நேரமா பின்னாடியே வந்துட்டு இருக்கோமா ரெண்டு பேரும். ஆமா, அடிச்சு போட்டு அப்படியா? ரெண்டு தடவை வந்திருக்கிறீங்க இன்னைக்கு வந்து. நம்ம வந்துட்டோம், வந்துட்டு ஆக்சுவலாக ஃபால்ஸ்குள்ளே அலோவ் பண்ணுறது இல்லையாம்மா, யானை தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே முன்னாடியே கொஞ்சம் போகிற வழியில் அது தண்ணியெலாம் இருக்கும். இங்கேருந்து சும்மா இந்த மேலே கேட் தெரியுது பார்த்திங்கன்னா, அந்த பக்கம் தான் வந்து ஃபால்ஸ். அந்த பக்கம் ஃபால்ஸ்னால் உள்ளே கேட் அது செக் போஸ்ட் தாண்டி உள்ளே போனால் கொஞ்சம் ரொம்ப ஃபால்ஸு. ஸோ அவங்க அங்கே அலோவ் பண்ணுறது இல்லை, அதனால் நம்ம அப்படியே இங்கேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உட்காந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தம்பி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே உள்ளே அலோவ் பண்ணால் எங்களுக்கு சரியான டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. அங்கேருந்து நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு ஜிதேஷுக்கு கால் பண்ணி அவனை ரோஸ் ஓனுக்கு வர சொல்லிவிட்டு நாங்கள் அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம். போகும்போது அப்படியே இன்ஸ்டா 360 ஷார்ட்ஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதில் வந்த ஷார்ட் தான் இது பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம ஒரு ட்ரோன் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இன்ஸ்டா 360 எடுக்கும்போது ஏதோ நமக்கு முன்னாடி ஒரு கேமரா வந்து நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு வியூ இதில் கிடைக்கும். ஆக்சுவலாக இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்க இன்ஸ்டா 360 பார்த்திங்கன்னா X2 நினைக்கிறேன் அதனுடைய இது, நம்ம ரீகனுடைய இது. நம்ம வந்து இப்போ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டா 360 வாங்க போகிறோம். நம்ம வந்து பார்த்துட்ருக்கிறது 1RS சொல்லிட்டு ஒரு இது இருக்குது மாடலு, அதுதான் பார்த்துட்ருக்கோம். மேக்ஸிமம் இந்த வீக்கில் வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து நேராக புரூக்ஃபீல்ஸ் வந்துட்டோம். அங்கே முன்னாடியே மசாஜ் சேர் இருந்தது, சரியான டைடு உட்காந்துட்டு அங்கே நேரம் மசாஜ் பண்ணிட்டு அப்புறம் ப்ளே சிட்டியில் போயிட்டு நாங்கள் கேம் விளையாடிட்டு இருந்தோம். அந்த வீடியோ தான் இது.